இப்போ வந்து மாணிக்கம் மகேந்திரனை கடத்தி வச்சிருக்காரு இல்லையா. ஸோ அப்போ வந்து மேகா வராங்க, என்ன இவரை போய் கடத்தி வச்சிருக்க, பெரிய தப்பு பண்ணிட்ட மாணிக்கம் அப்படின்னா, இதுக்கு தான் என்னை நீங்கள் வர சொன்னியா அப்படின்னா, ஆமாம் இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பிரச்சனை முடிஞ்சதுன்னா இவர் நீ கொன்று இந்த விஷ பாட்டிலில் கொடுத்துரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அந்த பாட்டில் தூக்கி போட்டு உடைச்சிட்டு, அப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு கையெல்லாம் அவுத்து விட்டுறாங்க மேகா வந்து மகேந்திரனுக்கு. மகேந்திரனும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, உன் கோவம் குறையில அப்படின்னா தயவுசெய்து என்ன கொன்று, அது செல்லம்மா சித்து ரெண்டு பேரையும் வாழ விடு ப்ளீஸ் அப்படின்னா, அதை எப்படி வாழ விடுவேன், நிம்மதியை நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு மேகா கத்துறாங்க. என்கிட்ட இருந்து ஒன்று ஒன்றா பிடுங்கி வேலைக்காரியை வந்தோ இப்போ எப்படி இருக்கா, நான் இப்போ எப்படி இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைக்க வேணாமா, கண்டிப்பாக வந்து நான் வந்து அவங்கள நான் பழி வாங்குவேன், அவங்கள வந்து கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவுமே மேகா பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செல்லம்மா அங்கே வந்துடுறாங்க. செல்லம்மா வந்ததுக்கப்புறமா மாணிக்கத்துக்கும் செல்லம்மாக்கும் பயங்கரமாக சண்டை வருது. உன் கழுத்தில் இருக்க தாலியை ஒழுங்கு மரியாதை கலட்டிடலாம், அவன் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. என் உயிரில் வரைக்கும் நான் இந்த இதை வந்து கலட்டவே மாட்டேன், தாலி வந்து என் கழுத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதுக்கடையில் வந்து சண்டை மூத்தி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்லம்மா ஒரு பாட்டில் எடுத்து மாணிக்கம் தலையிலே போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் இந்த சீரியலில் திருப்பங்கள் நடக்க போகுது, இந்த சீரியலில் சீக்கிரமே முடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.